கோமகள் கோமகள் அப்படின்ற இந்த சொல்லுடைய பொருள் என்னென்னு பார்க்கலாம் கோமகள் அப்படின்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள்னா அரசி தலைவி ராசகுமாரத்தி அப்படின்ற பொருளை வரும் கோணா அரசன் சரிங்களா அப்போ கோமகள் அப்படின்னா ராசகுமாரத்தி அப்படின்ற பொருளை வரும் கோணா ராஜா அப்போ கோமகள்னா ராசகுமாரத்தின்னு பொருள் வரும் அதான் கோ என்பது அரசன் என்று பொருள் அந்தரம் புலிசம் பார் அத்திரம் நீர் திசை மலை வேல் மன்னவன் விழி பசு என்ற பொருளும் உண்டு இதுக்கு கோமகள் அப்படிங்கிறதுக்கு பாருங்க என்னென்ன பொருள் வருது பாருங்க கோ அப்படிங்கிறதுக்கு கோ அப்படிங்கிறது அரசன் அப்படின்ற பொருளே வரும் அந்தரம் குலிசம் பார் அத்திரம் நீர் திசை மலை வேள் மன்னவன் விழி பசு என்ற பொருள் இந்த மாதிரியான பொருளே வரும் கோ அப்படிங்கிறதுக்கு அப்போ கோமகன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள் இளவரசன் அரசகுமாரன் அரசன் இந்த மாதிரியான பொருளை வரும் அடுத்தது பாருங்கள் அரசி அப்படிங்கிறதுக்கு சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோமகள் அப்படிங்கிறதுக்கு என் கோமகளை ஆட்டிய வந்த வந்நாள் என் கோமகளை ஆட்டிய வந்நாள் அப்படின்னு சொல்லி கோமகள் அப்படின்ற இந்த சொல்ல அரசி அப்படின்ற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் இலக்கிய சான்றிதான் எங்க கோமகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே என் கோமகளை ஆட்டிய மன்னாள் அப்படின்னு அரசி அப்படின்ற பொருளை சொல்லியிருக்காங்க கோமகள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் பாருங்க கோமகன் அப்படின்னா அரசன் அரசன்னா கணவன் கோமகள்னா அரசி அப்படின்னா மனைவி சரிங்களா ஒருத்தர் அரசனாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடி இருக்காரு அப்படின்னா அவருடைய அரசியோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடிட்டு இருப்பார் அப்போ அரசி அப்படிங்கிறவங்க எப்படி ஆவாங்க அப்படின்னா ஒரு அரசனை மணந்து கொண்ட பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசி ஆவாங்க அப்போ இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கோமகன் அப்படின்னா கணவன் கோமகள் அப்படின்னா மனைவி அப்படின்ற பொருளை வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்போ கோமகள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா அரசி தலைவி ராசகுமாரத்தி இந்த மாதிரி